வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபாவுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மனோஜ் இணைப்பில் உள்ளார். மனோஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மனோஜ், வணக்கம். டெல்லியில் கைது செய்யப்பட்டு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி போலீசார் விடிய விடிய தொடர் விசாரணை நடத்தி தற்பொழுது அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்த பின் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த அந்த கேளம்பாக்கத்தில் உள்ள சுசில் ஹரி பள்ளி மாணவிகளுக்கு அப்பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை கொடுத்ததாக சமூக புகார் எழுந்த நிலையில் மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சிவசங்கர் பாபா மீது 3 புகார்கள் அளிக்கப்பட்டு அந்த போக்சோ சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி கடந்த 13 தேதி டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். மாணவிகள் மூலம் பெறப்பட்ட 3 புகார்கள் அடிப்படையில் சுசீல் ஹரி பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீதான போக்சோ வழக்கு உள்ளிட்ட 3 தனித்தனி வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிபிசி அந்த சிவசங்கர் பாபா உடல்நலக்குறைவு காரணமாக டேராடூனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருப்பதாக சிகிச்சை பெற்று வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படையினர் அவர் இல்லை என்பதால் அவர் தப்பி ஓட வாய்ப்பிருப்பதாக கூறி தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த சிவசங்கர் பாபா டெல்லியில் உள்ள காசியாபாத் அருகே நேற்றைய தினம் டெல்லி போலீசார் உதவியுடன் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபாவை ஆஜர்படுத்தி 2 டிரான்சிட் வாகனம் பெற்று அவரை நேற்று இரவு சிபிசிஐடி போலீசார் சென்னை விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் தொடர் விசாரணை விடிய விடிய சிவசங்கர் பாபாவிடம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் அழைத்து சென்று செல்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கூடிய விரைவில் சிவசங்கர் பாபாவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.